வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? என்ன முடி வெட்டிடலாமா? முடி வெட்டிடலாமா? ஷேவ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஆ, பண்ணிடலாமா? தகப்பனா இருந்திருக்கலாம், ஒரு 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 லேடிக்கு கணவரா இருந்திருக்கலாம், பையனா இருந்திருக்கலாம். போகாத ஊர்களே இல்லை. கட்சிக்காரனோ எந்த ஆட்சிக்காரனோ கிடையாது. நான் எந்த ஊருக்கு போறேனோ அந்த வண்டியில என்னென்ன வச்சிருக்கீங்க? ஷட்டருக்கு லாக் போட்டு கொடுக்குறேன், ரோலிங் ஷட்டருக்கு. மனநோயாளிக்கு செய்யறது ஒரு கடவுளுக்கு செய்யற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கறேன். பொது சேவை செய்யறதுனால ஒரு பிள்ளையவே நான் இழந்துட்டேன். பாத்தீங்களா, ஆனால் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு. மனநோயாளியாக இருக்கிறவங்கள வந்து ஒரு க்யூர் பண்ணி விட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு, வேற லெவலில் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரை தான் இந்த வீடியோ மூலமா நீங்கள் பார்க்க போறீங்க. அவர் வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக அவருக்கு போய் மாதிரி இருக்கிற ஆளுகளை வந்து க்யூர் பண்ணுறதா அவருக்கே வேலையாக வச்சிருக்கிறாரு அவர். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற தரமான சம்பளம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கிங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கடவுளை பார்த்து உங்களை மீட் பண்ண வச்சிருக்கிறாரு. கடவுள் நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நம்ம சந்திக்கிறோம். ஓகேண்ணா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் நிசார் சேட்டு. நான் என்னுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோட்ல இருக்கிற மனநோயாளிகள். இப்ப நீங்களே கண்ணை நேச்சுரலா பாத்தீங்க, ஒருத்தரை பிடிச்சி முடி வெட்டணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு பாக்குற கால இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க யாரு? இவங்களும் ஒரு பையனுக்கு தகப்பனா இருந்திருக்கலாம், ஒரு 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 லேடிக்கு கணவரா இருந்திருக்கலாம், பையனா இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் இவருக்கு இவர் சார்ந்தவர் இருக்கலாம். இன்னைக்கு இவரோட மனநிலை சரியில்லை அப்படிங்கறதுனால விட்டுட்டா இப்ப யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு லாபம் இல்லைண்ணா. நீங்க இது வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க? எப்பா, நான் ஒரு 20-25 வருஷமா ஒரு நாளைக்கு 5 பேர்த்துக்கு ஒவ்வொரு ஊர் ஊர் ஊரா போய் இதே வண்டியில டிராவலிங் அம்பாசிடர், இதே வண்டியில ஒவ்வொரு ஊருக்கா போறேன். நான் போகாத ஊர்களே இல்லை. எந்தெந்த ஊர் போயிருக்கீங்க? டெல்லி வரைக்கும் போயிருக்கேன். டெல்லி வரைக்கும் இதே வண்டியில போயிருக்கீங்களா? மேக்சிமம் ஃபர்ஸ்ட் என்னோட தைரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த கட்சிக்காரனோ எந்த ஆட்சிக்காரனோ கிடையாது. நான் எந்த ஊருக்கு போறேனோ அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனும் நம்ம பத்திரிகை நண்பர்களையும் வச்சுட்டு நான் இந்த வேலையை செஞ்சுட்டு, எனக்கு நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க சப்போர்ட் பண்றதுக்கு, அதை வச்சுட்டு அவங்கள சுத்தப்படுத்திட்டு போயிருவேன். நீங்க இது வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் க்யூர் பண்ணி விட்டுருக்கீங்க சொல்லுங்க? கணக்கே இல்லையா, அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. சூப்பர்ண்ணா, சூப்பர். இந்த ரோட்டில் அந்த மனநல பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ சில பேர் எல்லாம் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி எல்லாம் போகிறாங்க, உங்களோட வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இறங்கி நீங்கள் பண்ணுறீங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாங்களா? உங்களுக்கு தான் தெரியும், ஆனால் நீங்கள் இத்தனை பேர்த்துக்கு நீங்கள் பண்ணுறீங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐயா, நாங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு அவரை சுத்தப்படுத்துறதா இருந்தால், அவரை வந்து ஒரு அரை மணி நேரமாவது அவர் வாட்ச் பண்ணுறோம். அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிறது வாட்ச் பண்ணுறோம். வாட்ச் பண்ணிவிட்டு அவரோட நிலவரம் என்னங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அவரை பிடிக்கிறோம். பிடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நம்மளோட லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற காசு பணம் எடுக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவரையும் மனிதன் ஆக்கிட்டு, அவரையும் ஒரு கதாநாயகன் ஆக்கிட்டு நம்ம ஓடுறோங்கிற ஒரே ஒரு தைரியம் தான். மேக்சிமம் எல்லாம் தெளிவாக தான் இருப்பாங்க. எல்லாமே தெளிவாக இருப்பாங்கப்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் 2% இருக்குது. ஒன்று, மனநோயாளி அவன் எப்போவுமே அப்படியே தான் இருப்பான். ஆனால் மனநோயாளி மாதிரி நடிக்கிறவன், ஏன்னா இவன் அழுக்காக இருந்தால் மட்டும்தான் எனக்கு காசு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சுற்றுறவன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து மனநோயாளிகள்னால எந்த பிரச்சனையோ கவலையோ பயமோ எதுவுமே கிடையாது. ஆனால் மனநோயாளி இல்லாம பேசுங்க, மனநோயாளி இல்லாமல் இந்த பயப்படுத்துகிற இந்த இதே அன்றாட தொழில் பண்ணிட்டு போகிறவனை பார்த்தா தான் பயம். இப்போ நீங்கள் இந்த வண்டியில் என்னென்ன வச்சுருக்கீங்க டூல்ஸ் எல்லாம்? ஐயா, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் துணிமணி வச்சுருப்பேன், இந்த இவங்களுக்கு போட்டு விட்றதுக்கு. ஆமாம், அவருக்கே நீங்கள் சட்டை பேண்ட் எடுத்தீங்க. இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வாட்ஸ்அப் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் போடக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸாக இருந்தால் எனக்கு கூப்பிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு எந்த ஊருக்கு போகிறோம் அந்த ஊரில் கொடுப்பாங்க. அதை வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வர்ற வழியில் அப்படியே போட்டு விட்டு வந்துக்கிட்டேன். இவ்வளோ தூரம் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறீங்க, இதுக்கு பெட்ரோல்லாம் அதுவும் எக்ஸ்எல்ல சுற்றுறீங்க, இது மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் இதுக்கு? இதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஓனரை நம்பி ஓடுறேன். நான் இறைபொரு கடவுள் வேணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் எந்த ஊருக்கு போனாலும் எந்த தொல்லையும் இல்லை. பல பேர் எனக்கு உதவி செய்கிறதுக்கு, இப்படி உதவி செஞ்சால் நான் வாங்குறதுக்கு தயாராக இருக்கேன். யாரிடமும் கை நீட்ட நான் தயாரில்லை. அதுக்குன்னு ஒரு தொழிலும் வச்சுருக்கிறேன். நான் வந்து ஷட்டருக்கு லாக் போட்டு கொடுக்குறேன், ரோலிங் ஷட்டருக்கு. கிடைக்கும் இடையில எந்த தொழிலும் பண்ணுறீங்க கிடைக்கிற வச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு நான் இல்லாமல் போகலாம், ஆனாலும் இப்படியும் வாழ்ந்தேங்கிற ஒரு நிலைமைக்கு ஏன் நான் இப்படி சொல்ல வர்றேன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு இன்றைக்கி நான் தன்னார்வலர் அப்படிங்கிறது 25 வருஷமாக இந்த பதவியை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். நாளைக்கு
இப்படி ஒவ்வொருத்தட்ட காசு வாங்கிட்டு தான் இவர் சாப்பிட்டாருங்கிற ஒரு நிலைமை எனக்கு வந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் செய்கிறது இது இறை தொண்டு, இதை நான் அந்த மனநோயாளிக்கு செய்கிறது ஒரு கடவுளுக்கு செய்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேனே தவிர, அவர்கிட்டருந்து எனக்கு எதுவும் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கத்தை செய்கிறதில்ல. எந்த கடைக்கு போனாலும் எனக்கு ஒரு ரெண்டு லாக் மாட்டிட்டேன் அப்படின்னா என் செலவுக்கு ஆயிரும், அதை வச்சு நானும் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கும் நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு அதை சொல்லுங்கள். நான் மேட்டுப்பாளையம் டு அரவக்குறிச்சி போயிட்டு அரவக்குறிச்சியிலேருந்து ரிட்டர்ன் வர்றேன். உங்களுடைய சொந்த ஊரே மேட்டுப்பாளையம்? மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சுப்பா. உன்ன மாதிரி பசங்க இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க, யாரும் இல்லைங்கிறது இல்லை. ஆனால் என்ன பசங்க இருக்காங்க? ஒரு பையன், ரெண்டு பொண்ணு. என் கதை கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கதை. உன்னை இழந்தேன், உன்னை எடுத்தேன். ஆனால் இந்த பொது சேவையில் எல்லாருக்கும் தங்க பதக்கம் கிடச்சிடாது. நிறைய இழந்தேன், நீ இழக்கிறதுக்கு ஒன்றுமே பாக்கி இல்லை. இப்போ அவங்களாம் உங்களை கண்டுப்பாங்களா? என் சோகம் ரொம்ப பெரிய சோகமாப்பா. இந்த பொது சேவை செய்கிறதுனால ஒரு பிள்ளையவே நான் இழந்துட்டேன். என்னோடய டாக்டர் வந்து டெத் ஆனதை எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன் அந்த நேரத்தில் நான் திருச்சியில் இருந்துட்டேன். இதே பொது சேவையில் நான் ஒரு இந்த பாய்களோட ஒரு இது கம்யூனிட்டி கூடுறாங்க, நிறைய லட்சம் பேர் திருச்சியில் கூடுறாங்க அப்படிங்கிறக்காக நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டேன். அந்த நேரத்தில் புள்ளை டெத்து, ஆனால் புள்ளைய பார்க்கக்கூடிய இது கூட எனக்கு கிடைக்கல. ஆனால் எது எது இழந்தாலும் என்னோடய இதை நான் இழக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சிருப்பீங்க. மனசு உடைய இருக்க என்னப்பா இருக்குது? அன்றாடம் மனசு இருக்கிறவனுக்கு தானே உடையும். நாங்கள் தான் அன்றாடம் மனசு பார்த்துட்டு தானே போகிறோம். இப்போ ஒருத்தனை சுத்தப்படுத்தினேன், அவனோட மனசு என்னென்ன சொல்லி. நீங்கள் போனேன்னு 10 நிமிஷத்தில் எல்லாமே டக்கு 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 டக்குன்னு பண்ணி விட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டீங்க. சர்வீஸ் தான்ப்பா, என்ன பண்ண முடியும்? நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியுமில்ல இந்த பையன் என்ன சாப்பிடுவான், என்ன பண்ணுவான், எந்த நேரத்தில் தூங்குவான், என்ன நேரம் இவனுக்கு கொடுக்கணும்னு தெரியுமில்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நான் ஒரு கார்டியனாக இருந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன் ரோட்டில். உங்களை என்ன சொல்கிறதுனே எனக்கே தெரிய மாட்டேதுண்ணா, அந்த அளவுக்கு நீங்கள் சேவை பண்ணுறீங்க. நான் வந்து ரோமா கேர் வாலண்டியராக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ரோமா கேர் வாலண்டியராக இருக்கிறேன். சரி சரிங்க. இது இந்த அநாத உடல்கள்லாம் வந்து ஐயா 245 அநாத பாடி எடுத்திருக்கேன் நான் இந்த ரோமா ட்ரக் இதுன்னு சொல்லிக்கிட்டு. சரி சரிங்க. இந்த ரோட்டில் அடிபடுறது, கொரோனா பாடி, ரயில்வேல அடிபட்டது, இதெல்லாம் எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் கேரளாவில் கடலுண்டி ட்ரெயின் விபத்து விழுந்ததுலேருந்து அன்னிலேருந்து இனி வரைக்கும் இந்த என்னோடய சர்வீஸ் இதை விட்டு நான் எங்கேயுமே போகல. உங்களுக்கு ஸ்டார்டிங் எத்தனை வயசுலேருந்து இது பண்ண ஆரம்பிச்சு? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. 20 வயசு இருக்கும் எனக்கு. முடிவெட்டு சேவ் பண்ணுறீங்க. மனநோயாளியாக ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாம் அடிப்பாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி ஏதாவது நான் நடந்திருக்கேன் ஏதாவது என்ன சொல்லுங்கண்ணே. ஐயா, இப்போ நம்ம வண்டி ஓட்டுறோம், இந்த காற்று அடிக்குது, வர்றவன் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி அவனை சுத்தப்படுத்தும் போது நம்ம கண் பார்வை வந்து அவன் மேலேயே இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு மனநோயாளிகளுக்கு எந்த கணக்கும் கிடையாது. ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி கணக்கு தான் கணக்கு. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயப்படக்கூடாது. அந்த இடத்துல பயந்துட்டோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அடிக்கிறேன் பா, ஆனால் அடிக்க மாட்டான். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு நடந்திருக்கா, ஏதாவது அடிச்சிருக்காங்களான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அடிக்க வர்றாரு பாருங்க. நீ உங்களையா? ஆமாம். ஆனால் நான் தடுத்துக்கிறேன். என்ன முடியல வெட்ட வேணாம். வெட்டுருக்கு, நீ யாரான்னு கேட்குறாப்ல. இது எந்த ஊரில் நடந்ததுங்க? இது கோயம்புத்தூரில் இங்கேயா? கோயம்புத்தூரில். ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டால் என்ன எதிர்த்தவன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அதனால தான் இவனை வச்சுருக்கேன். எல்லா ஊர்களுக்கும் போகிறீங்க, அந்த இடத்துல எங்கே போய் நீங்கள் நைட் நேரத்தில் எப்படி ஸ்டே பண்ணுவீங்க? எந்த இடத்துல நீங்கள் தூங்குவீங்க? எப்படி? நான் ஹைவே ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு ஹைவே ஃபர்ஸ்ட் எய்டுங்கும் போது எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ராவலிங் அம்பாஸ்டர், எங்கே வேணாலும் தங்கிக்கலாம், எங்கே வேணாலும் இது பண்ணிக்கலாம். என்னோடய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹைவேல நடக்கிற எந்த ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் நான் எடுத்துருவேன். எவ்வளோ மோசமான ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் நான் எடுக்கிறதுக்கு தயாராகிடுவேன். இப்போ நீங்கள் இந்த பொது சேவை பண்ண போகும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் எதாவது நடந்தாலும் அதுவும் நீங்கள் போய் எடுக்கிறீங்க. நீங்கள் தங்குறது ஏதோ ஒரு இடத்துல அம்பாஸ்டர், நான் எங்கே தங்குறேனோ அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேமராக்கு கரெக்டாக நான் லிங்க் ஆகியிருப்பேன். எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க உங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வளோ தூரம் பொது சேவை பண்ணுறீங்களே, உங்களை யாராவது கூப்பிட்டு உங்களுக்கு அவார்டு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, டிசி லட்சுமி மேடம் வந்து ஃபயர் அவார்டுன்னு சொல்லி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஓகே. நான் வந்து மேட்டுப்பாளையம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலோட ஸ்பான்சராக இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதை மாத்துறக்காக நான் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்பான்சராக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பாண்டிச்சேரி முதல்வர் கூப்பிட்டு இந்த மாதிரி அன்னை தெரேசா தேசிய விருது எனக்கு கொடுத்தாரு. உங்களுக்கு சூப்பர்ண்ணா, சூப்பர். அதுக்கப்புறம் அன்றாடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளப்புகளை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அவார்டுக்காக கிடையாது, என்னோட சர்வீஸ் அன்றாடும் தொடங்கிட்டு அன்றாடும் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறேன். ஸ்மைல் தான் உங்களுக்கு, சிரிச்சுட்டே இருக்கீங்க. அதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒண்ணுமே இல்லையே இப்போ, அழுகருக்கு இருந்தா தானே அழுகருக்கு. அழுகருக்கு கிட்ட நிறைய கஷ்டம் இருந்திருக்கு, ஆனால் நீங்க அழுகாமலே நீங்க ஸ்மைல் பண்ண போறோம்.
கஷ்டம். இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் மூளையில உட்காந்துட்டாருன்னா எத்தனை நாள் உட்காந்துருவாரு? அவரா ஒரு இடத்துக்கு போகிற வரைக்கும் அவருக்கு அந்த உடம்பு நல்லாக போறதில்ல. அதே மாதிரி தான் எனக்கு சோகம்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் என்னோட சோகம் 10 நிமிஷத்து சோகம்தான். என்னோட சோகம் ஒரு மனநோயாளிக்கு நான் சுத்தப்படுத்திட்டேன்னா என்னை விட ராஜபாட் ரங்கத்தூர மாதிரி எனக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்போ வீட்டுக்கு போவீங்க? உங்களுக்கு வீட்டுக்கு போக பிடிக்குமா பிடிக்காதா? இப்போ நீங்கள் தான் என் வீட்டுக்கு வீட்டில் நிற்கிறீங்க. என்னோடய வீடு பூராமே இதுதான். நீங்கள் டெய்லியும் பார்க்குறீங்களா ஒரு ஊர்லேயும் நீங்கள் போகிறீங்க? இல்லை எத்தனை பேருக்கு இந்த மாதிரி முடி வெட்டி விடுவீங்க, சேவ் பண்ணி விடுவீங்க? என்னோடய மேக்ஸிமம் கணக்கு 5 பேர் அப்பா. அதில் எத்தனை பேர் வந்தாலும் ஓகே, இன்றைக்கி கம்மி ஆனாலும் நாளைக்கு அதை வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எல்லாருக்கும் முடி வெட்டிட மாட்டோம். ஆனால் முடி வெட்டுறதா இருந்தால் அவங்க ஜடையாக ரொம்ப அசிங்கமாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த முடி வெட்டி இது பண்ணுறது. பாக்கி இருக்கவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு கரெக்ட் பண்ணிடுவோம். இவர் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் போயிட்டு இவருக்கு வந்து இந்த பொது சேவை பண்ணுறதா வேலை. நீங்கள் வீட்டுக்கு போவீங்கன்னு கேட்டால் வீடே இதுதான் சொல்கிறார் அவர். நம்ம ஊர் பொள்ளாச்சிக்கு அதுவும் நாங்கள் யதார்த்தமாக நான் பார்த்தேன். பார்த்துட்டு இவர் உடனே கூப்பிட்டு நான் கேட்டேன் இந்த மாதிரி பண்ண சொன்னார் அவர். நண்பர்களே, இவர் வந்து உங்கள் ஊருக்கு கண்டிப்பாக அவர் வருவார். இந்த மனநோயாளியாக சுற்றுறவங்களை வந்து முடிவெட்டி விடுவார் இவர். இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அண்ணனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் அவருக்கு நீங்கள் பண்ணுங்கள், பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவாண்ணா, உங்களை சந்திச்சில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. நீங்கள் கடவுள் மாதிரி மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணுறீங்க. கடவுள் மாதிரி நான் இல்லை, கடவுள் என்னை அமைச்சிருக்கிறான். அதான் கடவுள் யாராவது உருவத்தில் வந்து எல்லாம் நல்லது பண்ணுவாங்க. நான் உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சேன். அதனால கடவுள் தான் நம்மளை ஏக்கிறானே தவிர நானும் நீயும் ஏக்கிறது இல்லை. நம்ம நாளுக்கு ஒன்றுமே கிடையாது, பொம்மைகள் தான். ஓகேண்ணா. நண்பர்களே, அண்ணன் பார்த்தீங்களா ஏதோ கேள்வி கேட்டால பதில் டப்பு 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 டப்னு அடிச்சு விட்டுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த தரமான சம்பவத்தில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட மனதில் விடைபெறுவது உங்கள் நண்பன் பவித்ரன். நன்றி, வணக்கம். நன்றி.